السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக அண்ணலம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒரே ஒரு ஹஜ்ஜு பயணத்தின் பொழுது ஆற்றிய அந்த பேர் உரை குறித்து, அதிலே சொல்லப்பட்ட அறிவுரைகள் குறித்த தகவல்களை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட செய்திகளுக்கான ஆதார எண்களை பார்த்துவிட்டு இன்றைய செய்திகளுக்குள் செல்லலாம். அவைகள் புகாரியிலே 1742, 1739, 4406, 4403, 67, முஸ்லிமில் 2137, அகமதில் 22391, திருமதியில் 1186, 2046, 2085, 559, இப்னு மாஜாவிலே 2705, இதல்லாமல் பஸ்ஸார், தபரானி, ஹாக்கிம் ஆகிய நூல்களிலேயும் நாம் நேற்றும் நேற்றைக்கு முன்தினமும் சொன்ன இறுதி பேருரை குறித்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஹஜ்ஜுக்கு சென்றுவிட்டு வந்த பிறகு, ஹஜ்ஜை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஊருக்கு திரும்புறாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கான மரணிப்பதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் அநேகமாக தென்பட ஆரம்பிக்கிறது. ஹஜ்ஜுக்கு முந்தைய கூட சில அறிகுறிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உதாரணமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரத்து நஸ்ர், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த சூரா இறங்கியது. அது கூட ஒரு வகையில நபிகளாருடைய பணி நிறைவடைகிறது, மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வரப்போறாங்க என்று வந்து இறங்கிய அந்த வசனம், அந்த அத்தியாயம் கூட நபிகளாருடைய பணி முடிந்து விட்டது என்பதை குறிக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களிடத்துல ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதுவரைக்கும் அருளப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தொகுத்து ஓதி காண்பிப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏற்ப 2 வசனம், 5 வசனம், 10 வசனம் அப்படியே இறங்கி இருக்கும். அது எல்லாம் எது முதல் வசனம், எது ரெண்டாவது வசனம் அப்படின்னு ஆர்டர் பண்ணி அதை ஓதி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் அதை மனப்பாடம் செஞ்சுக்குவாங்க, அதை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும். ஏன்னா ரமலான்ல தானே இறங்க ஆரம்பிச்சது, ரமலான்ல தான் வஹி ஸ்டார்ட் ஆச்சு. அதனால இந்த ரமலானை வந்து குர்ஆனுடைய மாதமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ரமலானிலும் இந்த வேலை நடைபெறும், தொகுக்கின்ற வேலை. கடைசி ரமலான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டின் ஹிஜ்ரி 10வது ஆண்டில் வரக்கூடிய ரமலான், அது 11ல் மரணிக்கிறாங்க, 10 கடைசி, அப்பதான் ரமலான் வருது. அந்த ரமலான்ல ஜிப்ரீல் வருகிறார். அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு ஆரலனியல் ஆம மர்ரதைன், இந்த வருடம் ஜிப்ரீல் என்னிடத்துல 2 தடவை வந்து குர்ஆன் ஓதி காட்டினாங்க. அப்ப இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையான காரியமா இருக்கிறதுனால நம்ம வேலை முடிய போதுங்கிறத அதை வைத்து அறிந்து கொள்ள முடிகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்காவில் ரசூல்லா ஹஜ்ஜத்துல் விதால இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான், அல்யோமா அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் தாலைக்கும் ஞாபத்தி, இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்திட்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான்ல, அதுவும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய பணி முடிந்தது, இனிமே அவங்களுக்கு இந்த உலகத்துல வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை அந்த வசனத்தின் வழியாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருக்கு சூசகமாக எடுத்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கி கொண்டு தன்னுடைய இறுதி நேரம் நெருங்கி விட்டது என்பது அவங்களே மக்கள் மத்தியில சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. ஆங்காங்கே வெளிப்படையா கூட சில நேரங்களில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, முஹாத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திற்கு அந்த பகுதியினுடைய அதிகாரியாக ஆளுநராக நியமித்து அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கிற நேரத்தில் அவங்களை அழைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஊருடைய எல்லை வரைக்கும் முஹாத் அவர்களோடு பேசிக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது நிறைய செய்திகளை சொல்றாங்க, அங்க போய் என்னெல்லாம் செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை சொல்லும் பொழுது, முஹாதே நீங்க போய் மக்களுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லுங்க, கலிமாவை சொல்லி கொடுங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்கன்னா தினசரி 5 நேரம் தொழுகணுங்கிறது சொல்லி கொடுங்க. அதையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஜகாத்து கொடுக்கணும், அவங்களுடைய செல்வங்கள்ல ஜகாத்து கொடுக்கணுங்கிறத அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஜகாத்தை அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணுங்க. அப்படி வசூல் பண்ணும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருங்க, ஜகாத்தை வசூல் பண்றோங்கிற பேர்ல
அவங்க ரொம்ப சிறப்பா ரொம்ப பாசமா வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் புடிங்கிட்டு வந்துடாதீங்க. ஒரு ஆடு இருக்குது, இருக்கிற ஆட்டுல ஜகாத்துக்கு பெருமானம் உள்ள ஆடுன்னு ஒரு ஆடு கொடுக்கறாரா, வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். இருக்கிறதே ரொம்ப சூப்பரான ஆடு, அவர் ஸ்பெஷலா கவனிச்சு வளர்த்துக்கிட்டு இந்த ஆடுதான் வேணும் அப்படி எல்லாம் கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி அதுல ஐயாக்கவ கராயம அம்புவாளியும் அவர்களுடைய செல்வங்களிலே ரொம்ப சிறப்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனமா இருந்துக்குங்க, எல்லை மீறிடாதீங்க, அதை ரொம்ப கவனமா நடந்துக்குங்க. இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்றாங்க. கடைசியா சொல்றாங்க, வத்தகை தாவத்தல் மந்துலும், பாதிக்கப்பட்டவங்களுடைய துவாவுக்கு பயந்துக்குங்க. அதிகாரியா போறீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் செஞ்சிடலாம். அவன் வந்து பாதிக்கப்பட்டுருவான், வாய் திறக்க முடியாது, உங்களுக்கு கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலை யாருக்கு நீங்க ஏற்படுத்திடாதீங்க. அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. பாதிக்கப்பட்டுட்டு அவன் கையேந்திட்டாம்னா அல்லாஹ் வந்து கபூல் பண்ணிடுவான். அதனால அதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருங்க என்று அவருக்கு தேவையான ஒழுங்குகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முஹாத் இன்னக்க அசா அல்லாஹ் தல்கானி பாத ஆமி ஹாதா, முஹாதே நீங்கள் இந்த ஆண்டுக்கு பிறகு அநேகமாக என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். இப்ப நீங்க போறீங்க, இதுக்கு பிறகு என்ன நீங்க சந்திக்க வாய்ப்பு இல்லை. இல்ல அல்லக்க அன் தமுர் மஸ்திதி ஹாதா அவ் கபரி ஹாதா, நீங்க திரும்பி வரும்பொழுது ஒன்னு என்னுடைய பள்ளிவாசலத்தான் பாப்பீங்க அல்லது என் கபரத்தான் பாப்பீங்க, என்ன நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொன்னா முஹாதுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனா சொல்லிட்டு ரசூல் தான் திரும்பிட்டாங்க, அவங்களும் அவங்க பயணத்தை புறப்பட்டுட்டாங்க. அதனால அந்த செய்தி அவங்க யார்ட்டையும் பகிர்ந்துக்கல. அவங்க இப்ப கிளம்பி வெளியூர் போயிட்டதுனால இங்க சஹாபாக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. நபிகள் அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்ததான் இந்த செய்திகளை அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி அத்தியாயம் துவங்கி விட்டது என்பதை மக்களிடத்திலேயும் இப்படி பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் அந்த உரை நிகழ்த்தினாங்கல்ல, அந்த உரையில கூட ரசூல் தான் இதை குறிப்பிட்டாங்க. எப்படி குறிப்பிட்டாங்க, மக்களே ஹுது அன்னி மனாசிக்ககும், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா லா அல்லி லா அல்காஹும் பாதாமி ஹாதா, இதுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேன்றது உறுதி கிடையாது, இந்த ஆண்டுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை, எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் என்னிடமிருந்து இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னுடைய இறுதி பேருரையிலும் ஒரு செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பதிவு செய்திருந்தார்கள். அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணர்கிறார்கள், மக்களும் உணர்கிற வகையில் அந்த தகவல்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் செய்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு சில நாட்கள்ல அந்த உஹது சுஹதாக்களை அடக்கம் செஞ்சாங்கல்ல, உஹதுல கொல்லப்பட்டவங்களை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்கள வந்து தொழுகை நடத்தாமலே தான் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த வரலாறு பார்க்கும்போது சொல்லியிருக்கிறோம், தொழுகை நடத்தாமலே அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ தொழுகை நடத்தாமல் அடக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு நம்முடைய துவா பாக்கி இருக்குது, நம்ம துவா செஞ்சிருவோம் அப்படின்னு சூழலா நினைக்கிட்டு புறப்பட்டு போய் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அவங்களுக்காக வேண்டி தொழுகை நடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம செய்யலாம், என்ன செய்யலாம், தொழுகை நடத்தப்படாமல் ஒருவர் அடக்கப்பட்டிருந்தால் அவங்க அந்த பாடி இல்லாமலே தொழுகை நடத்தலாம். காயிபு ஜனாசான்னு சொல்றாங்கல்ல, இப்ப நம்ம ஊர்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காயிபு ஜனாசாலாம் அது காயிபு ஜனாசா கிடையாது. ஏன்னு கேட்டா அங்க தொழுகை நடத்தி அடக்கம் பண்ணிருப்பீங்கிறது ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க, போன இடத்துல மௌத்தா போயிருவாரு, அங்க தொழுகை நடத்தி தான் அடக்கம் பண்றாங்க. ஹஜ்ஜுக்கு போற யாரையாவது தொழுகை நடத்தாம அடக்கம் பண்றாங்க, ஆனால அங்க தொழுகை நடத்தின பிறகு ஊர்லயும் தொழுகை பண்ணிட்டு இருப்பாங்க, இதுக்கு பேர் காயிபு ஜனாசா இல்ல. நெசமான காயிபு சரியானது என்னன்னு கேட்டா தொழுகை நடத்தாமல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் நாம அவர்களுக்காக வேண்டி மீண்டும் தொழுகை நடத்தலாம். இப்ப நான் சொல்லுதா அதே மாதிரியாக தொழுகை நடத்தாத காரணத்தினால போய் அவங்களுக்காக வேண்டி தொழுகை நடத்துறாங்க. தொழுகையை முடித்து விட்டு நேராக மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இந்த உரையை பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, குறிப்பா உக்பத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹ் போனது, அந்த தொழுகை நடத்தினது, அதுக்கு பிறகு அவங்க ஆட்சிய உரை, அது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு இருந்துச்சுன்னு கேட்டா கல்மு வத்தாயில் அஹயாய் வல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களிடத்திலேயும் விடைபெற்று செல்வதை போல இருந்துச்சு. அந்த செயலு பேச்சு போயிட்டு கடைசி நேரத்தில் ஊரு கிளம்போது சொல்லும்ல, போயிட்டு வரமா நல்லபடியாக பிள்ளைய பார்த்துக்க, எது வேணாலும் கவனிச்சுக்க, மிஸ் பண்ணிடாத, ஒரே பிள்ளை என்ன பண்றது, இப்படி எல்லாம் நம்ம அறிவுரை சொல்லுவோம்ல, நம்ம பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி செயல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உரையும் அந்த நிகழ்வுகளும் அமைந்திருந்தது. என்ன அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுது முடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்தும், உங்களை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஹவுதுல் கௌசர்களை எதிர்பார்க்கறத பத்தி சொல்றாங்க, உங்களை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். வானா அலைக்கும் ஷஹீதுன், உங்களுக்கு நான் சாட்சி சொல்லக்கூடியவனாகவும் இருக்கிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, இன்ன மௌஇதக்கும் உல் ஹவுல்,
உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தடாகம் இருக்கிறது. நாளை மறுமையில கௌசர் தடாகத்துல நம்ம எல்லாரும் சந்திப்போம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஹவுலுக்கு தடாகம் இருக்கிறது. ஒயின்னில அந்துரு இலையிமி மகாமி ஹாதா. இப்ப நான் அதை பாக்குறேன், பாக்குறேன், அல்லாஹ் எனக்கு அப்படி காட்டுறான் கௌசர் எப்படி இருக்குங்கிறத அப்படியே நான் பாக்குற மாதிரி இருக்குது. ஒயின்னில் அஸ்து அக்ஷா அலைக்குமன் துஷிரிக்கு. உங்கள் விஷயத்துல நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற பாதிகளா போயிருவீங்களோன்னு நான் பயப்படல. உங்களுக்கு என்ன சிறுக்க பத்தி நான் நல்லா சொல்லிட்டோம், புரிய வேண்டிய அளவு நீங்க புரிஞ்சிட்டீங்க, அதுல எனக்கு பெருசா பயம் இல்லை. ஆனா எதுல பயப்படுறது தெரியுமா, வலாக்கின் அகசா அலைக்கும் துன்யா, துன்யா விஷயத்துல உங்களை நான் பயப்படுறேன். அந்த நாஃபசுஹா, துன்யாவிலேயே மூழ்கிருவீங்களோ, பணம் காசு உலகம் செல்வம் இன்பம் அப்படின்னு அதுல மூழ்கிருவீங்களோ நான் பயப்படுறேன். இணை கற்பிக்கிற விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்குவீங்க, அதுல எனக்கு பயம் இல்ல. ஆனா பொருளாதார விஷயத்துல உலக இன்பங்களை அனுபவிக்கிற விஷயத்துல ரொம்ப மூழ்கிறாதீங்க, கவனமா இருங்க. ஒரு பிரிந்து செல்கிற ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற அறிவுரையை போல இருக்கிற இதுதான் சஹாபி சொல்றாங்க. ரசூலுல்லா விடை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்ம பேசிக்குவோம், அந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய அந்த உரை இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சில நாட்கள்ல ஹஜ்ஜில இருந்து வந்தாங்க, கடைசியிலையும் ரபியுலவளுடைய துவக்கத்திலையும் ரசூலுல்லாவுக்கு மரண நோய் ஆரம்பமாயிடுச்சு. பெரிய பயங்கரமான ஒரு தலை வலி ஒன்று வருகிறது, தலைவலி தாங்க முடியாத தலைவலியா இருக்குது, தலைவலியோடு சேர்ந்து காய்ச்சலும் வந்துருது. காய்ச்சலும் தலைவலியும் ரசூலுல்லா ரொம்ப சிரமப்படுறாங்க, உடம்பு ரொம்ப அணத்துது. அனுத்தும் பொழுது அவங்க தங்கி இருக்கிற வீடு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனைவி வீட்டில் தானே தங்கி இருப்பாங்க, அதுல ரசூலுல்லா ரொம்ப நீதியா நடந்துக்குவாங்க தானே. இப்ப ரசூலுல்லாவுக்கு அந்த உடல் அனத்தம் தாங்க முடியாம, தலைவலி தாங்க முடியாம கடைசி நேரமா வேற இருக்குது. இந்த நேரத்துல நம்ம ஆயிஷாவுடைய வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமேன்னு ரசூலுல்லாவுக்கு தோணுது. ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க வீட்டுல இருக்கணும்னு விருப்பம், மனசு விரும்பு. ஆனா அவங்க அதுக்காக இப்படி செய்ய மாட்டாங்களே, அவங்க ஆயிரம் தான் ஆயிஷா மேல ஒரு தனிப்பட்ட பாசமும் நேசமும் இருந்தா கூட மனைவியருடைய வீடுகளில் தங்குறதுல நீதம் செலுத்தணும், நீதி இல்லாம நடந்துட கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்கல்ல. இப்போ ஆனா ரசூலுல்லாவுக்கு மனசு அடிச்சுக்குது, அங்க போனா நல்லா இருக்குமே, அங்க போனா நல்லா இருக்குமேனு தோணு. இப்ப ரசூலுல்லா அலைஹிஸ்ஸலாம் மத்த மனைவியர்கள்ட்ட கேக்குறாங்க, இந்த வலியோட உட்காந்துக்கிட்டு, ஐனா அனகதன், ஐனா அனகதன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு நான் யார் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இதை கேட்ட உடனே மத்த மனைவிமார்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லா வந்து ஆயிஷாவுடைய வீட்டுல தங்குறது குறித்து தான் ஆசைப்பட்டு அதை கேட்கிறாங்க என்பது அவங்களே விளங்கிடுச்சு. விளங்கினவுடனே எல்லா மனைவிமாரும் என்ன பண்ணிட்டாங்க, உடம்பு முடியாம இருக்கிறிய, நீங்க அங்கேயே தங்கிக்குங்க, எங்க வீட்டுல தங்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட நீங்க தங்கிக்குங்க அப்படின்னு எல்லா மனைவிமாரும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். அப்ப ஒரு மனைவியுடைய வீட்டுல, அப்போதைக்கு ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, இருக்கிறவங்களை அழைத்து கொண்டு ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு சஹாபாக்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். எப்படி அழைத்து கொண்டு வருகிறார்கள், ரெண்டு பேரும் அழைக்கிறாங்க. ஒரு பக்கத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ், இன்னொரு பக்கத்துல பெரிய தந்தை மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேருடைய தோள்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய கரங்களை போட்டு ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வை அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அழைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வோட காலை தூக்கி வைக்க முடியல, உடம்புல ஏற்பட்ட அந்த அந்த வலியினால, காய்ச்சலினால, தலைவலினால உடல் ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. காலை நபிகள் நாயகத்தால் தூக்கி வைக்க முடியல, தூக்கி வைக்க முடியாத கால்களை அப்படியே இழுத்துக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட கால்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரடி இந்த 63 ஆண்டு காலங்களில் இந்த காலும் இந்த உடலும் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு வேலை செய்தது, எத்தனை போர்க்களங்களில் எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து களமாடிய கால்கள் இந்த கால்கள், எத்தனை நாட்கள் ஹீரா மலையிலும் அதுபோல சவுர் மலையிலும் ஏறி ஏறி இறங்கிய கால்கள். சக தோழர்களுக்காக வேண்டி ஒரு சிரமம் என்று வந்தவுடனே அந்த சிரமத்தை போக்குவதற்காக விரைந்து பயணித்த கால்கள், நபிகளாருடைய கால்களை அப்படி சொல்லலாம், அவ்வளவு உறுதியாக கடைசி வரைக்கும் மக்களுக்காக பணியாற்றிய அந்த கால்கள் இன்றைக்கு எடுத்து வைப்பதற்கு தெம்பில்லாத நிலையிலே நபி தோழர்களுடைய ஒத்துழைப்போடு கால்கள் இழுபட்டு கொண்டே வருகிறது. மண்தரையில கொண்டு வர்றாங்க, கால் அப்படி கோடு போட்டுக்கிட்டே வருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி அழைத்து வரப்பட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில தங்க வைக்கப்படுகிறார்கள். ஆயிஷா நாயகி வீட்டில வந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு அங்கு உள்ள சூழ்நிலையை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மாராயித்து அஹதன் அசத்தா அலைஹில் வஜூமில் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடைசி நேரத்தில் பட்டாங்களே மரண அவஸ்தை, அந்த மாதிரி அவஸ்தப்பட்ட யாரையும் நான் பார்த்ததில்லை.
பின்னாடி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் படுற கஷ்டத்தை பார்த்து அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனையோ மௌத்த பார்த்திருப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகத்தை போல அந்த நேரத்துல சிரமப்பட்ட ஒருத்தரையும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கடுமையான சிரமத்தை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. சஹாபாக்களும் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிற நபிகள் நாயகத்தை பல பேர் வந்து வந்து சந்திச்சுட்டு பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு கட்டத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்தார். வந்த உடனே அவங்க ரசூலுல்லாஹ் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னக்கல தூஹக்கு வாக்கன் சதீதா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கால அஜல், ஆமா நான் உண்மையிலே ரொம்பதான் சிரமப்படுறேன். இன்னி ஊஹாக்கு கமா யூஹாக்கு ரஜுலானி மின்கு, உங்களில் இரண்டு பேர் படுகிற துன்பத்தை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஒரு ஆளுக்குள்ள வேதனை அனுபவிக்கல, ரெண்டு பேருக்கு ஒரு வேதனை கொடுக்கப்படுமே, அந்த ரெண்டு பேருக்கு தகுதியான வேதனைய இப்ப நான் அந்த சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே உடனே அவங்க கேட்கிறாங்க, லாலிக்கு இன்னலுக்கு அஜிரேன், அப்ப ரெண்டு மடங்கு வேதனை உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலியும் இருக்குமே. இந்த மாதிரி நேரத்துல இதே மாதிரி வார்த்தையை நீங்க வேற யார்ட்ட போய் சொல்லி பாருங்க, ஒருத்தர் சிரமப்பட்டு இருக்கிறார் பரவாயில்லையே உனக்கு அதுக்கு அப்படின்னு சொன்னா சமூகம் எப்படி எடுத்துக்கும், இது ஒரு சந்தோஷமான செய்தியா எடுத்துக்குவாங்களா? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ரெண்டு மடங்கு வேதனை அனுபவிச்சீங்கன்னா ரெண்டு மடங்கு உங்களுக்கு கூலியும் கிடைக்கும் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலாஜல், ஆமா ஒரு முஸ்லிமை வந்து அடைகிற எந்த துன்பமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் துன்பப்படுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்ற இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டா துன்பம் துன்பமாகவே இருக்காது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், ஒரு முஸ்லிமை வந்து அடைகிற எந்த துன்பமாக இருந்தாலும் இல்லா ஹாத்தல்லாஹு ஹதாயாஹு கமா தஹாத்த வரக்கு ஷஜர், அதாவது ஒரு ஒரு மரத்திலிருந்து மரம் தனது இலைகளை உதிர்ப்பதை போல துன்பத்தை அடைகிற மனிதனிடமிருந்து அவனுடைய தவறுகளை பாவங்களை அல்லாஹ் உதிர்த்து விடுகிறான். அவனுக்கு நன்மை அது, அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் அழிக்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் துன்பத்தை தர்றான், கஷ்டத்தை தர்றான். மனுஷனை சோதிச்சு அவனுடைய சோதனையில் ரசிப்பதற்காக வேண்டி விரும்புகிறவன் அல்ல இறை. ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டால் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு மருந்து கொடுப்பார்களே, மருந்து கசப்பானதுதான், குழந்தைகளுக்கு பிடிக்காததான், எதற்கு மருந்து கொடுக்கப்படுகிறது? குழந்தைகளை சிரமப்படுத்துவதற்காகவா? ஓடி ஆடி திரியக்கூடிய அந்த மழலைகளின் ஓட்டத்தை நிறுத்துவதற்காகவா மருந்து தருகிறார்கள்? நம்முடைய குழந்தை இன்னும் நன்றாக ஓட வேண்டும், இன்னும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைக்கு கசப்பான மருந்தை ஊட்டுவதை போல நாளை மறுமையிலே ஒரு சுகண வாழ்வை ஒரு முஸ்லீம் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுப்பது நமக்கான சோதனைகள். ஒரு மிகப்பெரிய இன்பம் கிடைக்கிறது என்பதை உள்ளத்திலே நினைத்து பார்த்தால் உலகத்திலே நாம் சந்திக்கிற எந்த துன்பமும் துன்பமாகவே தெரியும். உலகத்திலே நீங்க கற்பனை பண்ணுங்களேன், நமக்கு ஒரு பெரிய இன்பம் கிடைக்குதுன்னு சொன்னா சில சங்கடங்களை நாம தாங்கிக்கத்தானே செய்யறோம். வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மனைவி மக்களை எல்லாம் பிரிஞ்சு குடும்பத்தாரை விட்டு விலகி நண்பர்களை விட்டு விலகி அட்ரஸ் இல்லாத இடத்துல யாரு ஊர் பேர் தெரியாத இடத்துல மொழி தெரியாத இடத்துல வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, கஷ்டம் தானே? ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க? கஷ்டம்னு தெரியுது ஆனாலும் அனுபவிப்பது ஏன்? இந்த சிரமத்தை சகித்து கொண்டால் பெரிய பொருளாதார நன்மை இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு பிள்ளைய படிக்க வைக்கலாம், தகப்பனாருக்கு மருத்துவம் பார்க்கலாம், மனைவிக்கு நெக்லஸ் எடுத்து கொடுக்கலாம், வீடு கட்டலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம். இந்த இன்பம் கிடைக்கிறது என்றால் அந்த துன்பத்தை தாங்கிக்கிறோம்ல. எப்ப எல்லா இடத்துலயும் இப்படித்தான மனுஷன், ஒரு துன்பத்தை தாங்குறோம்னா அதுக்கு தகுந்த பிரதிபலன் கிடைக்கணும். உலகத்தில் நம்மை வந்து அடையக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் நாளை மறுமையில் அதற்கு பிரதிபலன் இல்லாமல் இல்லை. எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூலுல்லா, ஒரு முஸ்லிமை வந்து அடைகிற எந்த துன்பமாக இருந்தால். இன்னொரு தடவை சொல்லும்போது சொன்னாங்க, மா யுசீபுல் முஸ்லிமின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் ஹத்த சௌகத்த யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா கதாயாஹு. ஒரு முஸ்லிமை வந்து அடையக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும், அது சிறிய துன்பமோ பெரிய துன்பமோ, சிறிய கவலையோ பெரிய கவலையோ, அவன் காலில் குத்துகிற முள் உட்பட எதுவாக இருந்தாலும் அதற்காக அவனுடைய பாவங்களில் ஒன்று மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை. அதை நினைச்சு பார்த்தோம்னா அந்த துன்பத்தை தாங்கிக்கிற மன வலிமை நமக்கு வந்துடும்.
இப்ப ரசூலுல்லா அந்த நேரத்துல சொல்றாங்க, அவங்க துன்பப்படுற நேரத்துல ஆமா கண்டிப்பா எனக்கு அல்லாஹ் கூலியை தருவான், எல்லாத்துக்கும் கூலி இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் கூலி இருக்கு என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய மரண வேதனை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க நோய்க்கு வைத்தியம் பார்க்கணும்ல, என்ன இருந்தாலும் நோயின் வந்துருச்சுன்னா வைத்தியம் பார்க்கத்தான் வேணும். வைத்தியம் பார்க்கறாங்க, மருந்து ரெடி பண்ணி ரசூலுல்லாஹ் மருந்து உணர்ந்து கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ் சைகை பண்றாங்க, வேணாம் மருந்து வேணாம் தராதிய அப்படிங்கிறாங்க. சுத்தி உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, பொதுவாகவே யாருக்குமே மருந்து சாப்பிட்றது பிடிக்காது தானே, மருந்து என்ன நல்ல டேஸ்ட் அல்வா மாதிரியே இருக்கும் போது அது உடம்புக்கு கசப்பா தான் இருக்கும். அதனால அந்த மருந்தின் மீது இருக்கிற வெறுப்பினால் ரசூலுல்லாஹ் வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்க உடல்நல நம்ம கவனிக்கணும், அதனால கட்டாயப்படுத்தி கொடுத்துருவோம்னு கட்டாயப்படுத்தி மருந்தை கொடுத்தாச்சு. வேற வழியில குடிச்சிட்டாங்க, மருந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் கிறக்கம் ஏற்படுது. அந்த கிறக்கத்துக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கிறக்கம் தெளியுது, மயக்கம் தெளியுது. தெளிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த நேரத்திலையும் நபிகளாருடைய நகைச்சுவை உணர்வு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வேதனை உடம்புல இருக்கு. ஃபலம்மா அஃபாக்க, அவர்கள் இந்த மயக்கத்திலிருந்து தெளிந்த பொழுது கால அலம் அன்ஹக்கும் அன் தலுத்தூணி, எனக்கு நான் வந்து மருந்து வேண்டான்னு உங்கள்ட்ட சொல்லலையா, எதுக்கு நீங்க எனக்கு மருந்து தர்றீங்க? உடனே எல்லாரும் சொல்றாங்க, கொல்லா கராயத்தில் நித்தவா, நீங்க இந்த மருந்தை வெறுத்துக்கிட்டு வேண்டாம்னு சொல்றீங்க போல இருக்குது, அப்படின்றதுனால நாங்க கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுடுதா பதில் சொல்றாங்க, லா எபுகா மின்கும் அஹதுன் இல்லா அலுத்து, எனக்கு மருந்து தந்தி இல்ல, எல்லார் வாயிலையும் மருந்து ஊத்து, இருக்கிற எல்லாரும் மருந்து ஊத்து, எனக்கு மட்டும் மருந்து கொடுத்தல, எல்லார் வாயிலையும் மருந்து ஊத்து சொல்லிட்டு சொல்றாங்க. வாங்க அனுந்து நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், எல்லார் வாயிலையும் மருந்து ஊத்து, நான் பார்க்கும் போதே எல்லாரும் மருந்து ஊத்துங்க குடிக்கணும் சொல்லிட்டு, இல்ல இல்ல அப்பாஸ் அப்பாஸ மட்டும் விட்டுருங்க, அவங்களுக்கு கொடுக்க வேணாம் மருந்து. ஏன் கொடுக்க வேணாம்? ஃபைன் நவுலம் எசியதுக்கும், அவர் உங்க டீம்ல சேரல, என்ன உங்களோட சேர்ந்துக்கிட்டு மருந்து கொடுக்கற கட்டாயப்படுத்தல, அதனால அப்பாஸ மட்டும் விட்டு விட்டு எல்லார் வாயிலையும் ஊத்துங்க. இது சும்மா சொன்னதுதான், யாரும் வாயில கொண்டு ஊத்தவும் இல்லை, அந்த மாதிரி நடக்கவும் இல்லை. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியாக ஒரு நகைச்சுவை அகைந்த செய்தியை அந்த குடும்பத்திலே பேசிக் கொள்கிறார்கள். மருந்து ஊட்டப்படுகிறது, ஒரு நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ரபியுல் அவ்வல்ல 5 நாட்கள் 6 நாட்கள் 7 நாட்கள் ஓடி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு ஒரு 5 நாள் இருக்கிற நிலையை நபிகளார் அடைகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னை குளிப்பாட்டுங்கள், என்னை வந்து தண்ணி எல்லையா மேல ஊத்துங்க, நான் கொஞ்சம் மக்களுக்கு போய் உபதேசம் பண்ணணும், சில செய்திகளை மக்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன், அதனால எனக்கு தண்ணி எல்லி ஊத்துங்கிறாங்க. ஹஸ்ஸார் அலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஒரு பெரிய பாத்திரம், துணி துவைப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு பெரிய பாத்திரம், அந்த பாத்திரத்துல நபிகளாரை அமர வைத்து அவர்கள் மீது தண்ணீரை அள்ளி ஊற்றுகிறார்கள். 7 தோல் துருத்திகள் நிறைய, அப்பமெல்லாம் தோல் துருத்தில தானே தண்ணி பிடிச்சு வைப்பாங்க, 7 தோல் துருத்திகள் நிறைய உள்ள தண்ணீரை நபிகளார் மீது ஊற்றுகிறார்கள். ஊற்றுற பிறகு ரசூலுல்லாஹ் சைகை பண்ணி போது நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு தலையில ஒரு துண்டை எடுத்து நல்ல இறுக்கி கட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஒத்துழைப்போடு மீண்டும் பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிக்கு வந்து மெம்பரில் மேறி ஏறி அமர்ந்து கொண்டு மக்களுக்கு உரை பல செய்திகளை சொல்கிறார்கள், சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் அங்கே உபதேசிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹையர அபதன் பைன துன்யா வ பைனமா இந்தஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு அனுமதி கொடுத்தான், முடிவெடுக்கின்ற ஒரு உரிமை கொடுத்தான். என்ன உரிமை கொடுத்தான், பைன துன்யா வ பைனமா இந்தஹு, ஒன்னு இந்த உலகத்தை தேர்ந்தெடுங்கள், இல்லது இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்விடத்தில் அந்த மறுமையை தேர்ந்தெடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிமை கொடுத்தான். ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அந்த அடியார் அல்லாஹ்விடத்திலே இருப்பதை தேர்வு செய்து கொண்டார், உலகத்தில் இருக்கிறது வேண்டாம் நான் அல்லாஹ்விடத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் தேர்வு செய்து கொண்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. சொன்னா சஹாபாக்கள்லாம் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் தலையாட்டி அப்படியா அப்படியா ஏதோ பயான் பண்ணும் பொழுது யாரையும் பத்தி பேசுறாங்க போல இருக்குது, ஒரு அறிவுரை சொல்றாங்க போல இருக்குது, சில பேருக்கு புரியலாட்டி கூட சில நேரத்தில் உட்காந்து கேட்டுருப்பான் பத்திலாம், வேற வழி வேற என்ன சொல்லும் போது கேட்கத்தான் வேணும், அக்காண்டி இடையில கிராஸ் பண்ண போக முடியும், முடிஞ்ச பிறகு கேட்டுக்கலாம் கூட நினைப்போம். இப்ப சஹாபாக்கள் இப்படி சொன்ன உடனே ஓ இப்படி யாருக்கோ அல்ல கேட்டிருக்கான் போல இருக்குது, அவர் வந்து அதை தேர்ந்தெடுத்திருக்காரு போல இருக்குது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு ஓரத்துல அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுகிறார்கள். அபூபக்கருடைய அழுகையை பார்த்துட்டு சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏன் அபூபக்கருக்கு என்னாச்சு, இந்த இந்த முதியவருக்கு என்ன நடந்துருச்சு, நல்ல செய்தி தானே சொன்னாங்க, அல்லாவிடத்துல தேர்வு செய்து கொண்டாருன்னு சொன்னது தப்பா, எதுக்கு இவர் போட்டு அழுகுறாரு அப்படின்னு மக்கள் பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் புரிந்து கொண்டார்கள், நாம் என்ன சொல்கிறோம் என்பதை
மற்ற யாரையும் விட நம்முடைய தோழர் அபூபக்கர் புரிந்து கொண்டார் என்பதை நபிகள்நாயகம் புரிந்து கொண்டு பின்னாடி சொல்றாங்க சஹாபாக்கள், நாங்க அபூபக்கரை என்னமோ நினைச்சோம், விவரம் இல்லாம ஏன் போட்டு அழுகுறா நினைச்சோம், ஆனால் எங்களிலேயே அதிக விவரமானவராக அபூபக்கர் இருந்தார். அவர் அறிந்து கொண்டார் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அந்த அடியார் என்பதை அறிந்து கொண்டார். எனவே அவருக்கு அழுகை வந்து விட்டது, அழுது விட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபூபக்கர் லா தபக்கி, அழாதீர்கள். அபூபக்கர் பாத்து சொல்றாங்க, அபூபக்கரே அழாதீங்க. சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்ன அமன்ன நாசி அலைய ஃபி சுஹபத்திஹி வ மாலிஹி அபூபக்கர், என்னிடத்துல நட்பாலும் தன்னுடைய பொருளாலும் மனிதர்களிலேயே அதிகமாக எனக்கு உதவி செய்தவர்கள், எனக்கு பயன்பட்டவர் யார் என்றால் அபூபக்கர் தான். அபூபக்கருடைய நட்பு அதிகம் அதிகமாக பயன்பட்டிருக்கிறது, அபூபக்கருடைய பொருளாதாரம் அதிகமாக பயன்பட்டிருக்கிறது. வலவு குந்து முத்தகிதன் ஹலீலமின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலிருந்து மக்களில் இருந்து ஒருவரை நான் உற்ற தோழராக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் லத்தகது அபூபக்கரின் அபூபக்கரை தான் நான் தேர்வு செய்திருப்பேன். ஆனா தேர்வு செய்யல, எல்லாருமே ஒரு நிலையில் தோழர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா உயிருக்கு உயிரான ஒரு தோழர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிலையில யாரையுமே சொல்லுதான் வைக்கல. ஏன் வைக்கலன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி தன் தோழராக எடுத்தானோ அதுபோல நபிகள் நாயகத்தையும் தோழராக எடுத்துக்கொண்டான். நாம பெரும்பாலும் இப்ராஹிம் நபியை பத்தி மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை கலீலா எடுத்துக்கிட்டான், ரசூலுல்லாஹியும் எடுத்துக்கொண்டான், இரண்டு பேரையும் அல்லாஹ் தோழராக எடுத்துக்கொண்டான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யாரையாவது கலீலாக எடுத்துக்கொள்ள இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன், ஆனா எடுக்கல, அல்லாஹ் என்ன தோழராக்கிட்டான், நான் அல்லாஹ்வுக்கு கலீல் ஆயிட்டேன், எனவே உலகத்துல யாரும் எனக்கு கலீல் இல்லை. வலாக்கின் உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமின் அடிப்படையிலான சகோதரத்துவம் இருக்கிறது. அவர் எனது கொள்கை சகோதரர், நானும் அவரும் ஒரே இஸ்லாம் என்ற கொள்கையில் இருக்கிறோம், கொள்கை சகோதரத்துவம் இருக்கிறது. உன் மவத்தத்துஹு, அதில் உள்ள பாசம் இருக்கிறது, ரெண்டு பேருக்கும் இடையில அந்த உறவு இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாங்க, லா யபுக்கு என்ன பில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா சுத்த இல்லா பாபு அபிபக்கர், எல்லா என் பள்ளிவாசல்ல மக்கள் வருவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு வாசல்கள் எல்லாத்தையும் அடைச்சிருங்க, எந்த வாசலும் திறந்திருக்க வேண்டாம். பா இல்லா பாபுன், ஒரே ஒரு பாபை தவிர, அபூபக்கர் வருவாரே, அபூபக்கர் வருகிற வாசலை தவிர மற்ற எல்லாத்தையும் அடைச்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஆளாளுக்கு வந்து சந்திக்காம அபூபக்கருக்கு மட்டும் பெர்மிஷன், மத்த யாரும் வந்து வர வேண்டாம் என்பதை இந்த வார்த்தைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்போ அபூபக்கரை பற்றிய தகவலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க, ஐயோனாஸ், மனிதர்களே மக்களே, எக்ஸிரூன், மக்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அன்சார், அன்சாரிகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள், அன்சாரிகளுடைய எண்ணிக்கை குறைகிறது, பொதுவான மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது எந்த நிலையில் போய் சேரும் தெரியுமா, ஹத்தா யகூனு கல்மில் ஹிபித்தாம், உணவிலே உப்பு எப்படி பயன்படுத்தப்படுமோ அதுபோல, உணவு நிறைய இருக்கும், உப்பு குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும், அதுபோல மக்கள் எல்லாம் அதிகமாக பெருகி விடுவார்கள், அன்சாரிகளின் எண்ணிக்கை மிக மிக சுருங்கி விடும். ஃபமன் வல்லாமின்கும் அம்ரன் யதுர்ரு ஃபீஹி அஹதன் அவ் யன்ஃபஉஹு, உங்களில் யாரேனும் ஒருவர் மக்களுக்கு பயன் தருகிற அல்லது மக்களுக்கு கேடு தருகிற செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு பொறுப்பை அவர் பெற்றுக்கொண்டால், உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால், ஃபல் யக்பல் மிம் முஹ்ஸினிஹிம், இந்த அன்சாரிகள் செய்யக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், வயத்த ஜாவிசான் முஸீஹிம், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுங்கள். அன்சாரிகள் வந்து அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை நீங்க பிடிச்சிடாதீங்க, ஏன்னா அன்சாரிகளுடைய தியாகம் தான் நபிகள் நாயகத்துடைய இந்த இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. மக்கா வாழ்க்கையிலிருந்து மதினா வாழ்க்கைக்கு வந்து மதீனத்திலே இஸ்லாமை கட்டி எழுப்பி உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தங்களுடைய உடலாலும் பொருளாலும் மிக மிக பாடுபட்டவர்கள் அன்சாரிகள். அவர்களுக்கு நிகரான மக்களை நபிகள் அவர் பார்க்கல. கடைசி ஆரம்பத்தில் சொன்னார்கள், அக்கபா உடன்படிக்கையின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள், நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கேதான் நான் இருப்பேன், உங்களின் வாழ்வு என்னுடைய வாழ்வு, உங்களின் அழிவு என்னுடைய அழிவு, நீங்கள் செல்லுகிற பாதையிலே நான் செல்லுவேன் என்று சொன்னார்களே, அதை நபிகள் நாயகம் தன்னுடைய மரண பரியந்தம் வரைக்கும் காப்பாற்றுகிறார்கள், கடைசி நேரத்திலே நினைவூட்டுகிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள், அவர்களை பெரிதாக குற்றம் பிடித்து விடாதீர்கள் என்று தன்னுடைய அந்த உரையிலே குறிப்பிடுகிறார்கள். அதை அடுத்து அதைவிட முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள், லான் அல்லாஹுல் யஹூதவன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கட்டும். ஏன் தெரியுமா, இத்தகது குபூர் அம்பியாயி மசாஜிதா,
அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை கபர்களை வணக்க ஸ்தலங்களாக மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிட்டார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்களை அழிக்கட்டும். எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நபிகளாயத்தை நேசிக்கிற முஸ்லீம்களிடத்தில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதா? நபிகளார் எதற்கு சாபத்தை பரிசீலித்தார்களோ அதை இன்றைக்கு தூக்கி வைத்துக் கொண்டு நபிமார்களின் அடக்க ஸ்தலத்திலே கட்டிடம் கட்டி வழிபட்டால் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்றால், இன்றைக்கு நாம் யார் யாருக்கெல்லாமோ அடக்க ஸ்தலத்திலே வழிபாட்டு தலங்களை உருவாக்கி இருக்கிறோம், அடக்க ஸ்தலங்களிலே மஸ்ஜிதுகளாக மாற்றி இருக்கிறோம், அடக்க ஸ்தலங்களிலே வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட பெரும் பாவத்தை இந்த மக்கள் சந்திப்பார்கள் என்பதை புரியும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க என்றெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள். நீங்களா நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது உண்மையாக இருந்தால், இந்த கபரு வாழ்க்கை, இந்த கபரு வணக்க வழிபாடுகளில் இருந்து, தர்கா வணக்க வழிபாடுகளில் இருந்து அப்படியே முற்றிலுமாக வெளியே வருவதற்கு முயற்சி எடுங்கள். அது மட்டும்தான் நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அதிலேயே நீடித்து இருந்தால் சுவன வாழ்க்கையை நீங்கள் இழக்க வேண்டியது வரும் என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அதை எச்சரிக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அவர்கள் இறுதி நேரத்திலே இப்படிப்பட்ட கடும் எச்சரிக்கைகளை முறையாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி இருக்கவில்லை என்றால் அவர்களுடைய கபரையும் உயர்த்தி அவர்களுக்கும் தர்கா கட்டி எப்படியோ ஆக்கி இருப்பார்கள். நல்ல வேலை, நபிகள் நாயகம் போட வேண்டிய அணையை மிகச்சரியாக போட்டு விட்டார்கள். இல்லாட்டி எப்படி ஆயிருக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு ஆயிஷா நாயகி கூட இதை சொல்கிறார்கள். அடுத்து அந்த நாள் நிறைவுறுகிறது, வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. போனதற்கு பிறகு அடுத்த நாள் தோராயமாக சொல்வதாக இருந்தால் ஒரு நான்காம் நாள், ஐந்து நாட்களுக்கு முன்னால் முதல் நிகழ்ச்சி நடக்கிறது, அடுத்த நான்காம் நாள் வளமையான தொழுகைக்கு சஹாபாக்களுடைய அரவணை போடு வருகிறார்கள். மகரிப் நேர தொழுகை, மகரிப் நேர தொழுகையிலே நபிகளார் பங்கெடுக்கிறார்கள். உம்முல் ஃபதல் என்ற பெண்மணி அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் எங்களுக்கு மகரிபை தொழ வைத்தார்கள். அந்த மகரிபு தொழுகையிலே அவர்கள் ஓதிய அத்தியாயம் வல்முருசலாத் உருஃபா என்று ஒரு சூரா இருக்கிறது குர்ஆன்ல, அதை ஓதுகிறார்கள். வல்முருசலாத்தி உருஃபா பல ஆசிபாத்தி அஸ்பா என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதி எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். சும்மமா சல்லாலனா பகதஹா ஹத்தா கபல்லஹுல்லா. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எந்த தொழுகையும் நடத்தவில்லை. நபிகளாருடைய கடைசி ஜமாத்தாக தொழுகையாக எங்களுக்கு அது தொழுகை நடத்தக்கூடிய தொழுகையாக அமைந்திருந்தது. அதற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறார்கள், இஷாவிற்கு வருவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், வர முடியல, உடல்ல இன்னும் வலி அதிகமாயிடுச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன குளிப்பாட்டுங்கிறாங்க, தண்ணீரை கொண்டு வாருங்கள், குளிப்பாட்டுங்கள், நான் குளிச்சுட்டு நான் பள்ளிக்கு போறேன். தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது, அள்ளி ஊற்றுகிறார்கள். ஊற்றி கிளம்புவதற்குள்ளாக மீண்டும் அவர்களுக்கு மயக்கம் வருகிறது, மயங்கி விடுகிறார்கள். மயங்கிய நபிகள் நாயகம் சிறிது நேரம் கழித்து விழிக்கிறார்கள், மீண்டும் தண்ணீர் கேட்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. குளித்து புத்துணர்வாகி வெளியே வருவதற்குள்ளாக மீண்டும் மயக்கம். இரண்டு முறை மூன்று முறை முயற்சித்து பார்த்துவிட்டு நம்மால் பள்ளிக்கு செல்வது இயலாது, நம்முடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது என்று தெரிந்து கொண்ட உடனே மக்களுக்கு சொல்கிறார்கள், முரு அபாபக்கரின் பல்யு சல்லி பின்னாஸ், அபூபக்கரை சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும். என்னால் வர முடியல, பள்ளிவாசலுக்கு வர முடியல, அதனால அபூபக்கர் சொல்லி தொழவைக்க சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆயிஷா நாயகி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, வேற யாரையாவது சொல்லுங்களேன், அபூபக்கர் தாங்க மாட்டார், நீங்கள் நின்ற இடத்திலே நீங்கள் இல்லாமல் அவர் நின்று தொழ ஆரம்பித்தால் அழுது விடுவார், அவரால் தாங்க இயலாது, உங்களுடைய இல்லாமையை நினைத்து அவரால் தொழுகை நடத்த முடியாது, எனவே நீங்கள் மற்றொருவரை பரிசீலியுங்களே என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் மீண்டும் மீண்டும் முரு அபூபக்கரின் வழியில் சல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழவழிக்க சொல்லுங்கள், அதிலே உறுதியாக நின்று அபூபக்கருக்கு கட்டளையிடப்படுகிறது. அபூபக்கர் தொழுகைக்கு ஆயத்தமாகி தொழுவதற்கு நின்று விட்டார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் உண்டான அத்தனை நேர தொழுகைகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். அவரை தொழுகைக்கு சொன்னதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து நபிகளாருடைய உடலிலே ஒரு தெளிச்சி ஏற்படுகிறது. இப்பொழுது நபிகள் நாயகம் மெதுமெதுவாக திரையை அகற்றி கொண்டு பள்ளிக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். உள்ளே வந்தவுடனே நபிகளார் வருவதை பார்த்துவிட்டு அபூபக்கர் பின்னால் போக முயற்சிக்கிறார். நபிகளார் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற பொழுது அவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும், அவர்களுக்கு யாரும் தலைமை தாங்கி தொழுகை நடத்த முடியாது, எனவே இவர் பின்னால் வர முயற்சிக்கிறார். அங்கே நபிகள் நாயகம் இஷாரா செய்கிறார்கள், அங்கேயே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கருக்கு அருகிலே போய் நபிகள் நாயகம் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் தொழுகையை வெளிநடத்துகிறார்கள்.
அவர்கள் வழிநடத்துகிற அந்த தொழுகையை அபூபக்கர் சித்திக்கு பின்னால் இருக்கிற மக்களுக்கு சப்தத்தை உயர்த்தி தக்பீர் எடுத்து சொல்கிறார். நபிகளாரை அபூபக்கர் பின்பற்ற, அபூபக்கரை மக்கள் எல்லாம் பின்பற்றி ஒரு தொழுகை அங்கே நடக்கிறது. நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு மீண்டும் உள்ளே திரும்பி விடுகிறார்கள். அதற்கு பிறகு வீட்டிற்குள்ளே வைத்து சில உபதேசங்களை செய்கிறார்கள். லா யக்தசிமு வரசதி தீனாரன் மா தரக்து பாத நஃபகத்தி நிசாயி ஒமௌனத்தி ஆமிலி ஃபஹு சதகத்துன். நான் விட்டு செல்கிற எந்த ஒரு சொத்துக்களாக இருந்தாலும், தீனாராக இருந்தாலும், அவை அனைத்துமே தர்மமாகும். என்னுடைய மனைவியருக்கு சேர வேண்டிய செலவு தொகையும், என்னுடைய பணியாளர்களுக்கு உரிய செலவின தொகையையும் தவிர மிச்சமுள்ள அனைத்தும் தர்மமாகும். யாரும் என்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசாக ஆக முடியாது என்று மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அறிவித்ததற்கு பிறகு அடுத்து நாட்கள் ஓடுகிறது. திங்கள் கிழமை காலை இதுவரை தொழுகை நடக்கிறது. அபூபக்கர் தான் தொழ வைக்கிறார்கள், நபிகளாரால் வர முடியவில்லை. திங்கள் கிழமை, எந்த திங்களில் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வின் தூதர் பிரிகிறார்களோ அந்த திங்கள் காலையிலே சுபுஹ் நேர தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிற பொழுது உள்ளே வீட்டிற்குள்ளே இருந்த நபிகளார் திரையை விலக்கி எட்டி பார்க்கிறார்கள். திரையை விலக்கி, பள்ளிவாசல் மஸ்ஜிது நபியுடைய கிழக்கு பகுதியிலே கட்டப்பட்டிருக்கிறது. திரையை விலக்கி நபிகளார் பார்க்கிறார்கள். நபிகளார் பார்ப்பதை அபூபக்கர் உட்பட எல்லா தோழர்களும் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே ஒரு வகையிலே மகிழ்ச்சி, என்ன செய்வது என்ற தடுமாற்றம். நபிகளார் வந்து விடுவார்களா, நாம் தொழுகையை தொடர்வதா, அவர்கள் இமாமத்தை செய்வார்களா, நாமே முடித்து விடுவதா, மக்கள் நாங்கள் எல்லாம் குழம்பி போகிற அளவிற்கு அப்படி சொல்கிறார்கள் சஹாபாக்கள். எங்களுக்கு ஒரு குழப்பமே வந்து விட்டது, ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி. நபிகளார் இரண்டு நாட்களாக அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை, ஆனால் இப்பொழுது திரையை விலக்கி பார்க்கிறார்கள். பார்ப்பதோடு மட்டுமில்லை, முகத்திலே ஒரு அருமையான புன்முறுவல், ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்த்தவுடனே சஹாபாக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலே இருந்த சிரிப்பு மீண்டும் தவழ்கிறது. அதை பார்த்த மகிழ்ச்சியோடு ஆனாலும் நபிகளார் இஷாரா செய்துவிட்டு உங்கள் தொழுகையை தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு மக்கள் தொழுவதை பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டிற்குள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். நபிகளார் உள்ளே சென்று விடுகிறார்கள். சென்றதற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு உடல் அந்த நோவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி துளிகளில் அவர்களுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரிய இருக்கிறது. நபிகளாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வீட்டிற்குள்ளே அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் உள்ளே நுழைகிறார். ஆயிஷா ராயுடைய சகோதரர் உள்ளே வருகிறார். அவருடைய கரத்திலே பல் துளக்கிற குச்சி ஒன்றை வைத்திருக்கிறார். நபிகளார் அதை பார்க்கிறார்கள். அதை பார்க்கிற பார்வையை பார்த்தவுடனே ஆயிஷா ராயி புரிந்து கொள்கிறார்கள், மிஸ்வா குச்சியை, பல் துளக்குகிற குச்சியை பார்க்கிறார்கள். குச்சி வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நபிகளாயகம் தலையை அசைத்து ஆம் என்கிறார்கள். தலையை அசைத்து, வாய் திறந்து பேசவில்லை, தலையை அசைத்து ஆம் என்கிறார்கள். நபிகளார் அந்த குச்சியை வாங்கி நபிகளார் கரத்திலே கொடுக்கிறார்கள். வாங்கிய குச்சி கடினமாக இருக்கிறது, பல் துளக்குகிற அளவிற்கு மெதுவாக இல்லை. இப்பொழுது ஆயிஷா ராயி மீண்டும் கேட்கிறார்கள், அதை மிருதுவாக்கி தரவா, அதற்கும் தலையை அசைத்து ஆம் என்கிறார்கள். அந்த குச்சியை வாங்கி தன் வாயில் வைத்து கடித்து தன்னுடைய எச்சியோடு உமிழ்நீரோடு நபிகளாருக்கு கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் அந்த குச்சியை வாங்கி கொண்டு தன்னுடைய பல்லை துளக்குகிறார்கள். கடைசி நேரத்திலே அவர்கள் தன்னுடைய சுத்தத்திலே எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். வாயு சுத்தத்திலே பல்லை துளக்குகிறார்கள். பல் துளக்க அது குறித்து ஆயிஷா ராயி பின்னால் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் எனக்கு செய்த அருள் என்று அவர்கள் பட்டியலிடுகிற அந்த பட்டியலிலே கடைசி நேரத்திலே நபிகளார் தன் வீட்டில் தங்கியது, தன் மார்பிலே சேர்ந்திருந்தது, தன்னுடைய எச்சியோடு அல்லாவின் தூதருடைய எச்சி கலந்து விட்டது. அவங்க அதை ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறாங்க. நபிகளாருடைய மரண நேரத்தில் என் எச்சியையும் அவர்கள் எச்சியையும் கலக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் எனக்கு பேரல் அருள் புரிந்திருக்கிறார் என்று பின்னால் அதை நினைவு கூறுகிறார்கள். இப்பொழுது நபிகளாயகம் பல் துளைக்கு முடித்த பிறகு ஏதோ ஒன்றை முணுமுணுக்கிறார்கள். என்ன முணுமுணுக்கிறார்கள்? ஆயிஷா ராயி கூர்ந்து கவனிக்கிறார்கள், சற்றுக்கு ஆழ்ந்து காது கொடுக்கிறார்கள். நபிகளார் என்னமோ சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள்? திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். குர்ஆனிலே 4:69 வசனம், அதே யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது,
அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களோடு இருப்பார்கள். மினன் நபியீன் நபிமார்கள், ஒஸ் சித்தீகீன் உண்மையாளர்கள், ஒஸ் சுஹதாயி உயிர்த்தியாகிகள், ஒஸ் சாலிஹீன் நல்லடியார்கள் அவர்களோடு இருப்பார்கள். வ ஹஸுன உலாயிக ரஃபீகா, தோழர்களிலே மிகச்சிறந்த தோழர்கள் அவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயம் 69வது வசனத்தை நபிகளாருடைய நாவு முணுமுணுக்கிறது. அப்படியானால் என்ன பொருள்? தன்னையும் அந்த சுகதாக்களோடு, தன்னையும் அந்த சித்தீகங்களோடு, தன்னையும் அந்த சாலிகங்களோடு அல்லாஹை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் அங்கே ஓதுகிறார்கள். ஓதியதோடு மட்டுமில்லை, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும் மகஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, ஓர் ஹம்னி எனக்கு கருணை காட்டு, உயர்வான நண்பரோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹ் தன்னை நண்பனாக்கிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நண்பனோடு என்னை சேர்த்து விடு என்று நபிகளார் கேட்கிறார்கள். கேட்டதோடு மட்டுமில்லை, மாய், பக்கத்திலே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தண்ணீர் பாத்திரத்திற்குள் கையை விடுகிறார்கள். அவர்களுடைய அத்தியாயம் நிறைவு பெறுகிற கடைசி சொற்களை நபிகளாருடைய நாவு சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்ரத், இன்னலில் மௌத்தி சக்ரத், ஃபிர் ரஃபீகில் ஆலா, ஃபிர் ரஃபீகில் ஆலா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்ரத், மௌத்திற்கு பலவிதமான மயக்கங்கள் இருக்கிறது, பல்வேறு வேதனைகள் இருக்கிறது. இறைவா உயர்வான நண்பனோடு என்னை நீ சேர்த்து விடு என்று சொல்லுகிற பொழுதே ஹத்தா குபில, நபிகளாரின் உயிர் கைப்பற்றப்படுகிறது. ஒமாலத் எதகு, அவர்களுடைய கரங்கள் சாய்ந்து விடுகிறது. மார்பிலே சாய்ந்திருக்கிற நபிகள் நாயகம் உயிர் பிரிந்ததை கூட அன்னை ஆயிஷா அவர்கள் அறியாத அளவிற்கு நபிகளாருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. நபிகள் நாயகம் ஹிஜரத்து செய்து வந்த 11வது ஆண்டில் ரபியுல் அவல் மாதத்தில் 12வது நாளில் திங்கள் கிழமையில் சூரியன் முற்பகலை கடந்து பிற்பகலுக்குள் நுழைய இருக்கிற தருணத்திலே நபிகளாரின் உயிர் பிரிகிறது. அத்தோடு அவர்களுடைய சகாப்தமும் நிறைவடைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். சஹாபாக்களில் பலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா, உமர் அலி அல்லாஹ்வெல்லாம் கொதிச்சு போய் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்து வரும், அவர்கள் எப்படி மரணிப்பார்கள் என்று சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள். ஆனால் அதில் ஒரு பெரிய வினோதம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகத்தோடு உயிருக்கு உயிராக, உடலுக்கு உடலாக, துவக்கம் முதல் இறுதி வரை உடனே இருந்து பயணித்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திங்கட்கிழமை காலை தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் ஒரு சொந்த வேலையின் நிமித்தமாக வெளியூருக்கு பயணப்பட்டு விடுகிறார்கள். அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, நபிகள் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. உடனடியாக தகவல் சொல்லப்படுகிறது. அபூபக்கர் சித்தீக் அவர்கள் வேக வேகமாக நபிகளாரை சந்திக்க வருகிறார்கள். நபிகளாரின் உடல் வீட்டிற்குள்ளே கிடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை போர்த்தி இருக்கிற அந்த போர்வையை விலக்கி நபிகளாரின் நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு, துபுத்த ஹையம் வ மையிதா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மரணித்து விட்ட பிறகும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை பேசுகிறார்கள். பேசி முடித்து விட்டு வெளியிலே நபிகளாருக்கு மரணம் வராது என்று எண்ணிக்கொண்டிருந்த தோழர்கள் மத்தியிலே வந்து நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் இருந்தே பதிவு செய்கிறார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது இறைவனின் தூதரை தவிர வேறில்லை. கது கலத்து மின் கபலிகர் ருசுல், அவருக்கு முன்னர் எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த அவ் குத்தில இன்கலவு தும்மல ஆகாவிக்கும், அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் வந்த வழியே திரும்ப சென்று விடுவீர்களா என்ற திருக்குறானுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தூன், நவியே நீரும் இறக்கக்கூடியவர்களே, இறக்கக்கூடியவரே, அவர்களும் இறக்கக்கூடியவர்களே என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் உணர்வுக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் மரணிப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நாம் என்ன பிதற்றிக் கொண்டிருக்கிறோம்? இந்த வசனங்களை கேட்ட பிறகு உமர் சொல்லுகிறார், என்னுடைய கால்களை, என்னுடைய உடலை என் கால்களால் சுமக்க முடியவில்லை, அப்படியே தன்னிலை மறந்தேன். எல்லார் உடம்பையும் உங்க கால் தாங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதற்கு பிறகு என் உடம்புல வெயிட் கூடுன மாதிரி என் காலால் தாங்க முடியாம சரிந்து விழுந்தேன். அதற்கு பிறகு கருத்து ஒற்றுமை ஏற்படுகிறது. இடையிலே அடுத்த ஆட்சியாளர் யார் என்ற தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்காக கிட்டத்தட்ட 2 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
திங்கள் கிழமை மரணித்த நபிகள் நாயகம் திங்கள் அன்று, செவ்வாய் அன்று, புதன் அன்று அனைத்து நேரங்களும் கழிகிறது. வேறு வேறு பேச்சுவார்த்தைகளில் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதன் கழிந்த பிறகு அடுத்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அவர்களுக்காக யாரும் ஜமாத்தாக நின்று ஒரே தொழுகையாக தொழுகை நடத்தவில்லை. நபிகள் நாயகத்தினுடைய வீட்டிற்குள்ளே உடல் இருக்கிறது. நபி தோழர்கள் வருகிறார்கள், 10 பேராக 5 பேராக அவரவர்களாக நின்று ஏராளமான ஜமாத்துகள் நபிகளாருக்கு ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது. அதன் பிறகு இரவு நேரத்திலே, பின்னிரவு நேரத்திலே ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், பின்னிரவு நேரத்தில் அந்த மம்மட்டி மண்வெட்டிகளினுடைய சப்தத்தை கேட்டு நபிகளார் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்படி நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வு நிறைவடைகிறது. உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரியாக அகிலத்தின் அருட்குடையாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதருடைய வரலாறு அத்தோடு நிறைவு பெறுகிறது. ஆனால் அவர்கள் காட்டிய வழிமுறை கியாமத்து நாள் வரைக்கும் நிலைத்து இருக்கிறது. அவர்களுடைய வரலாற்றை படிக்க இருக்கிற நாம், படித்துக் கொண்டிருக்கிற நாம், கேட்டுக் கொண்டிருக்கிற நாம், ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற நாம் அந்த வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? வெறுமனே வரலாற்றை கதை கேட்பதற்காக பயன்படுத்துவதா? நபிகளார் எப்படி வாழ்ந்தார்கள் என்று வீரம் செறிக்க, உள்ள ரோமக்கால்கள் சிலிர்க்க, பேசுவதற்கும் பெருமைப்படுவதற்கும் மட்டுமா நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டார்கள்? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிற மக்களுக்கு இந்த அல்லாஹுவின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொன்னானே, அந்த முன்மாதிரியை பின்பற்றி நடக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் எச்சோபலட்ச மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்தது. வெறும் வார்த்தையால் இஸ்லாத்தை வளர்த்தவர்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையால் வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுதே பக்கத்தில் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி, உங்களோடு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே என்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களை அணுவணுவாக பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிற நம்மிடத்திலே இப்படி சொல்லுகிற தைரியம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை பார், என்னுடைய நேர்மையை பார், நான் உனக்கு மோசடி செய்திருக்கிறேனா? யாரையேனும் ஏமாற்றி இருக்கிறேனா? சொல் உண்டு செயல் உண்டு என்று முரண்பட்டு இருக்கிறேனா என்று சொல்லுகிற தைரியம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படியானால் நபிகள் நாயகத்தை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டும். நபிகளாருடைய வரலாற்றை படிப்பதனுடைய முக்கியமான நோக்கம் அவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அதை நம்முடைய வாழ்க்கை பாடமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கும் வெற்றி, அதுதான் மறுமைக்கும் வெற்றி. வெறுமனே நபிகள் நாயகத்தின் பெயர் கேட்டவுடனே கண்களில் விரலில் முத்தி கண்களை தடவிக்கொள்வது நபிகளார் வந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் அல்ல. சொன்ன அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் நபிகளார் அனுப்பப்பட்டார்கள். குல் இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அறிவித்து விட்டு சென்றார்கள் நபிகள் நாயகம். கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், ஆமாலுக்கும், வேற யார் பேச்சையும் கேட்டு உங்களுடைய அமல்களை வீணாக்கிக்காதீங்க, இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இந்த போதனைகளையெல்லாம் தூர எரிந்துவிட்டு நபிகளாருக்கு மீளாது கொண்டாடினால் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு வெறுமனே மொட்டையாக செலவாத்து சொன்னால் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் பேரை யாரேனும் இழிவு செய்து விட்டால், அதற்காக கோபப்பட்டால் நபிகள் நாயகத்தின் மீது மதிப்பு மரியாதை வைத்திருப்பதாக நினைக்கிறார்கள். இவை மட்டும் மதிப்பு அல்ல, மீளாது கொண்டாடுவது மதிப்பு அல்ல, மௌலூது என்பது மதிப்பு அல்ல, நபிகளார் காட்டிய வழியை பின்பற்றி நடப்பதே மதிப்பு. நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் காட்டிய வழியிலே நடந்து மரணிக்கின்ற நர்பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாகிறது அவ்வானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.